ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமாடி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, மண்புழு உங்கள் வீட்டில் எப்படி கொத்து கொத்தாக உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், மண்புழு எப்படி அதிகமாக வந்திருக்கு, அது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான். உங்கள் வீட்டில் நார்மலாக டெய்லியாக யூஸ் பண்ணுற அந்த காய்கறிகள் அப்புறம் தேவையில்லாத பொருட்கள் இதை வச்சே வந்து உங்கள் வீட்டில் மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தி செய்யலாம். அது மூலமா உங்கள் செடி வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கான ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி வாங்க, இந்த மண்புழு எப்படி உற்பத்தி செய்கிறதுங்கிற வீடியோ டிப்ஸ் வந்து இப்போ போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்புழு வந்து கொத்து கொத்தாக எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, இவ்வளோ மண்புழு வந்து உற்பத்தி ஆயிருக்கான்ட்டு. இவ்வளோ மண்புழு உற்பத்தி பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்க எவ்வளோ மண்புழு இருக்கு இங்க சைடில் பாருங்க. இவ்வளோ மண்புழு வந்து உற்பத்தி பண்ண முடியுமான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இதில் நான் காட்ட போகிறேன். ஜஸ்ட் இதை பாருங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்கள் செடியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இந்த மண்புழு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த அந்த வேரெல்லாம் அந்த மண் வந்து க்ரோத் ஆகிறதுக்காக வழி செய்கிறதுக்கு இந்த மண்புழு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் செடி வந்து நல்லா வளரும். ஸோ அதுக்கு இப்போ எப்படி நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறோங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க அப்படியே பார்ப்போம். இங்கே வாங்க. ஜஸ்ட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சாணி, அதாவது நல்லா காஞ்சி போன சாணி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சாணி வந்து இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான அந்த வெஜிடபிள்ஸ், அந்த ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உரம், மண்புழு உரம் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. கொஞ்சமா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நர்சரியில் போய் மண்புழு உரம்னு கேட்டிங்கன்னாவே தருவாங்க. இதோட வேஸ்ட் இந்த உரத்தில் கொஞ்சம் ஒரு 10% எடுத்துக்கோங்க, ப்ளஸ் இந்த சாணி, சாணியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் இந்த வேஸ்ட், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. இதை நான் ஒரு இது போட்டு பவுல்குள்ளார் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக மண்புழு நல்லா உற்பத்தி ஆகிருக்கும். வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது உற்பத்தியான மண்புழு வந்து நீங்கள் உங்கள் செடியில் சைடில் மண் மாதிரி தோண்டி அந்த செடியில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் செடி வந்து நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். நான் காட்டுறேன், என்னோட செடியில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அது பாருங்கள். வளர்கிறப்ப ஸ்டார்டிங் வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ எப்படி க்ரோத் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். வாங்க. தக்காளி பூ செடி மஞ்சளாக இருக்கும். பூ எடுத்து இது பார்த்தீங்கன்னா இது கற்பூரவள்ளி செடி, வளர்றப்போ ஒரு க்ரோத்துமே இல்லை. ஆனால் இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதோட தண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ மொத்தம் வளர்ந்துருக்கு. இந்த வளர்ந்துருக்கிற இதை பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் க்ரோத் ஆகணும்னா நான் சொன்ன அந்த மண்புழு உரத்தை தயாரிங்க. சைடில் இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சைடில் நீங்கள் தோண்டி அதுக்குள்ளார தான் போடணும் இல்லை, நீங்கள் மேலே போட்டாலே கொஞ்ச நேரத்தில் மண்ணை நுட்டிட்டு அது உள்ளார போயிடும். இது வந்து செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டை மாடி. பாய்.